நிலத்தை சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்து ஜேபிஆர் குடும்பம் அரசாங்க தரிசனமாக இந்த பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். நீண்ட நாள் சட்ட போராட்டத்திற்கு பின்பாக உயர்நீதிமன்றம், நம்முடைய செங்கல்பட்டு நீதிமன்றம், அதேபோல் தாம்பரம் நீதிமன்றம் எல்லாம் போய் இன்றைக்கு கடைசியாக இந்த இடம் ஆக்கிரமிப்பான இடம். ஆகவே இது அரசாங்கத்துக்கு சொந்தம், அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு இந்த இடம் தேவை என்பதை புரிந்து இன்றைக்கு நீதிபதி அவர்கள், செங்கற்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி அவர்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த 91 ஏக்கர் 2012 கோர்ட்டில் தாக்கல் செய்யும் நேரத்திலேயே இந்த இடத்தினுடைய மதிப்பு அன்றைக்கு மதிப்பே 1000 கோடி. இன்றைக்கு இன்னொரு 10 வருட காலம் தள்ளி இருக்கிற காரணத்தால் சுமார் 2000 கோடி அளவிற்குள்ள இந்த சொத்து இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இதே போன்று தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேபோல் குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்கள் எந்த கண்டிஷனுக்காக குத்தகைக்கு விடப்பட்டதோ அந்த கண்டிஷன் இல்லாமல் வெறுமன அந்த இடத்தை வைத்து இன்றைக்கு இருக்க விலைவாசியில் அதை அனுபவித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அதையும் எடுத்து அரசாங்கத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இடத்தை அரசாங்கம் இன்றைக்கு கைவசப்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் இது போன்ற தாக்கியதுகளை அனுப்பியிருக்கிறோம். எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, எதது வழக்கு மன்றங்களில் இருக்கிறது, அதை விரைவுபடுத்தி எப்படி எடுப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் மத்தியில் நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசாங்க இடங்கள் எல்லாம் நிச்சயமாக எடுக்கப்படும். காரணம், இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு நிறைய தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய ஹெல்த் மினிஸ்டருக்கு நிறைய மருத்துவமனை கட்டுவதற்கு பணம் ஒதுக்கிறார்களுடைய இடம் எங்களால் கொடுக்க முடியவில்லை. அதுவும் இடம் வந்து ஒரு பிரைம் ஏரியாவில் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கிறது. பிரைம் ஏரியா பூரா இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு எடுத்து அரசாங்க திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரோட ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த 91 ஏக்கரையும் இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தியிருக்கிறது. இதில் ஹாஸ்டல் இருக்கிறது, ஹாஸ்டலில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் காலி பண்ணுவதற்கு நிர்வாகத்தோடு பேசி அவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல், குழந்தைகளுக்கு தொந்தரவு இல்லாமல் அவளை வெளியேற்றுவதற்கு வேண்டிய வேலையிலையும் அந்த நிர்வாகத்தோடு பேசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பணியை அவரும் சிஎல்ஏ அவர்களும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதுபோன்று நிறைய இடங்கள் இனிமேல் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு இந்த தகவல் வரும், நிறைய இடங்கள் கையகப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்த இடமே அவங்க எடுத்திருக்க ஆக்கிரமிப்பு பண்ணது 91.04 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இதுதான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகி இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு அதை கொடுத்துடணும். இது ஆக்கிரமிப்பு தான், இது ஆக்கிரமிப்பு இடத்தை வந்து கவர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி செங்கற்பட்டு முதல்ல ஹைகோர்ட்லேருந்து இங்கிருந்துலாம் போய் இப்போ வந்து செங்கற்பட்டு கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் நமக்கு சாதகமாக தீர்ப்பாகியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். எடுத்திருக்க அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்ச இடம் 91.04 91 ஏக்கர் அப்படி வச்சுக்கோங்க. டேக் ஓவர் பண்ணியாச்சு. சார், எத்தனை வருஷமாக ஆக்கிரமிப்பு வந்தது? 20 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கு. 2000 2003 இந்த சட்ட போராட்டம் நடந்திருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்கு, சிஎல்ஏக்கு வந்திருக்கு. இப்படி மாற்றி ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க அதை செய்வாங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை. அதையெல்லாம் மீறி இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் நேர்மையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த இடம். யாரா 2000 ஏக்கர் நிலத்தை எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல், இதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், 2000 கோடி சொத்தை ஒரு ஆள் இழக்கிறது அவ்வளோ ஈஸியான மனவரமன். இதையெல்லாம் மீறி இந்த அரசாங்கம் நேர்மையாக இருக்கிறது, முதலமைச்சர் நேர்மையாக இருக்கார் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த நிலத்தை எடுப்பது. சென்னையில் ஆக்கிரமிச்சிருக்காங்க, இதுக்கு நஷ்டஈடு எதுவும் கோருவோமா? அது சட்டப்படி பார்ப்போம். முதல்ல டேக் ஓவர் பண்ணுவோம், இடத்த முதல்ல நம்ம எடுத்துக்கிடுவோம். வேறு இதுக்கு பின்னால் கூட பாதை இருக்குது, அப்ரோச் ரோடு இருக்குது,
அதையெல்லாம் கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பின்னால் நம்ம பாதையும் எடுத்துக்கிட்டு இது அரசாங்க காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வேண்டிய வேலையை செய்வோம். இது என்கரேஜ்மெண்ட்ல கட்ட ஆகுது, அவங்க ஒரு நமக்கு ஒன்றும் இல்லைல்ல. நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, முதலமைச்சர் என்ன சொல்லிக்காருன்னா, கொந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க, வெக்கேட் பண்ணுங்க, அது குழந்தைகளுக்கு பாதிப்புலாம் வெக்கேட் பண்ணுங்க, அந்த நிர்வாகத்தோடு பேசி அந்த குழந்தைகளுக்கு வேற இடத்த கொடுத்துட்டு அந்த இடத்த நீங்க போற டேக் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது ஒன்றுன்னா வரும். இது பூரா நிறைய சட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நில விலையெல்லாம் கூடின உடனே ஒரு சென்ட கூட விடுறதுக்கு ரெடியா, அந்த அனுபவிக்கிறவங்க விடுறதுக்கு ரெடியா இல்லை. ஒன்று ஒன்று கோர்ட்ல இருக்கு, எல்லாரும் சிஎல்ஏடிங்க அப்பீல் போறாங்க, இவற்ற வர்றாங்க. இப்படி நிறைய நடக்குது. இப்போ கோர்ட்டும் இதை ரிஜெக்ட் பண்ணி, சிஎல்ஏ ரிஜெக்ட் பண்ணி, கலெக்டர் அது மேலே உடனே நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் நம்ம எடுக்கணும். இந்த நாலு மாவட்டத்தில் நிறைய இருக்குது. எங்கள் ஏரியாவில் நிலங்களுக்கு இவ்வளோ விலை இல்லை. இந்த நாலு மாவட்டத்தில் இந்த விலைகள் வந்து நிறைய, ஒரு ஏக்கர் வந்து 10 கோடி 20 கோடிக்கு இருக்கிறதுனால ஆக்கிரமிப்பு செஞ்சவர்கள் அதை விடுறதுக்கு தயாராக இல்லை, சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. அரசாங்கமும் நமக்கு வேறு இடம் இல்லை. இப்போ ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு கேட்டால் எங்கே இடம் இருக்கிற மட்டும் ஸ்கூலில் சென்னையில் எங்கேயும் நீங்கள் வாங்க முடியும். இப்படிப்பட்ட இடங்களை எடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வேலையில் செய்யும் தமிழகம் முழுவதும் எவ்வளவு அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கு கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம். கலெக்டர்கிட்ட ஆக்கிரமிப்பு எவ்வளவு, குத்தகை நிலங்கள் எவ்வளவு, குத்தகைக்கு கொடுத்து அந்த குத்தகை வாங்கும்போது ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்துருப்போம். அது மாதிரி இல்லாமல் எத்தனை இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே நாங்கள் லிஸ்ட்டு கேட்டிருக்கோம். அது வர வர ஒன்று ஒன்று எது எது கோர்ட்டில் இருக்குது எல்லாமே சரி பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலத்துக்குள்ளே எல்லா இடங்களும் எடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம். தோறையாமல் சொல்ல முடியுமா சார்? அது சொல்ல முடியாது. அவங்களுக்கு இனிமேல் தானே வரணும். இப்போ வாங்க இப்போ 3 மாதம் ஆகிருக்கு. இந்த அரசாங்கம் நேர்மையாக இருக்குங்கிறதுக்கு இதே ஒன்று எக்ஸாம்பிள். இந்த இடத்த லேசில் விடுவாங்களா? இந்த இடத்த விடுவாங்களா? இந்த இடத்தை இவ்வளவு பெரிய இடத்தை நாங்க எடுக்கிறோம்னா அரசாங்கம் நேர்மையா இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.